பாதை முடிந்த பின்பும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையேன்னு நாமத்துக்குமாரோட பாட்டு. இந்த மாதிரி நான் எடிட் பண்ணுற ஸ்டேட்டஸ் எல்லாம் என்னோட இன்னொரு சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு த டி எடிட் ஸ்வீட் ஆர்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அலைட் மோஷன் வச்சு தான் எடிட் பண்ண போகிறோம். நான் வந்து பேசிக்லேருந்தே ஒவ்வொன்றா வந்து எடிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். நிறையா பேருக்கு பேசிக்கே தெரியறதில்ல. ப்ளஸ் கீழே இருக்க ப்ளஸ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ வச்சுட்டு கீழே பேக்ரவுண்ட் வந்து பிளாக் வச்சுட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதனோட ப்ரோ வெர்ஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அக்கௌண்ட் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு நீங்கள் எந்த வீடியோ செலக்ட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். பண்ணினதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு கீழே அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆட் எஃபெக்ட்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு மேலே வந்து சர்ச் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் போயிட்டு அதர்ஸ் போயிட்டு சேனல் ரீமேப் ஹெச்எஸ்வின்னு ஃபஸ்ட் ஒன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஹெச்சில் இருக்கிறத ஏன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெட் அண்ட் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான். அடுத்து மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. போயிட்டு சேச்சுரேஷன் ஒரு வைப்ரன்ஸ்னு மேலே டைப் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்துடும், ஸ்டார்டிங் எடுத்தோடனே உங்களுக்கு வந்துடும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணனையும் அதுலேயும் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வந்து 20 வர மாதிரி வச்சுக்கோங்க. 20 or 20.5 அந்த லெவலில் வச்சுட்டு வைப்ரன்ஸும் அதே மாதிரி தான் கீழே வந்து நீங்கள் வந்து 1.25 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. 1.20லேருந்து 1.30 அதில் வந்து உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துட்டு சேச்சுரேஷனும் அதே மாதிரி உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க, லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான் போயிட்டு ஷேப்பில் ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 dots செலக்ட் பண்ணி ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. அடுத்து கலர் போயிட்டு அதில் அந்த ப்ளூ கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதை செலக்ட் பண்ணி பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு டிஃப்ரென்ஸ் போய்க்கோங்க. டிஃப்ரென்ஸ் போயிட்டு சப்ராக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுவரையிலும் நாம் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோம். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நாம் வந்துட்டு அதில் வந்து ஆட் எஃபெக்ட் போய்க்குவோம். மேலே சர்ச் ஆப்ஷன் போய்க்கோங்க. போயிட்டு நான் கொடுக்கறது அப்படியே டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் செலக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அந்த கீழே அந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கிறது கொடுத்துட்டிங்கன்னா அது கீழே வந்துடும். ஸோ மறுபடியும் ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா காஷியன் பிளர் ஆட் பண்ண போகிறோம். இதே மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஷியன் பிளர் வந்துடும். அதுலேயும் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் வந்து 800 வர மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக 800 வர மாதிரி வச்சுட்டு இப்போ நான் கரெக்டாக இப்போ வந்துட்டு நம்ம மறுபடியும் பேக் வந்துட்டு இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணோம். ஸோ அந்த கீழே ஆரோ மார்க் மாதிரி இருக்கிற நேம் பக்கத்தில் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கிற பிளேஸ்க்கு வந்துடும். இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸ்போஷர் வந்து ஆட் பண்ண போகிறோம். எக்ஸ்போஷர் ஆர் காமா, எக்ஸ்போஷர் ஆர் காமா கொடுத்துக்கோங்க. அதுலேயும் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எக்ஸ்போஷர் மட்டும்தான் இது பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு -70 வர மாதிரி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக கொஞ்சம் சைடில் இது பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா, கொஞ்சம் அந்த பிளாக் கொஞ்சம் அந்த இது சேஞ்ச் ஆகி -70 வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஒயிட் கலர் கொண்டு வரணும். அதனால் மறுபடியும் ஷேப் போயிட்டு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிக்குவோம். சேம் 3 dots கொடுத்துட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துட்டு கலர் போயிட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி இருக்கும், அதில் போயிட்டு கான்ட்ராஸ்ட் கொடுங்க. அதில் வந்துட்டு ஓவர்லே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா இந்த ஒயிட் கலர் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த இதை வந்து கடைசி வரையிலும் வர்ற மாதிரி பண்ண போகிறோம். நீங்கள் சும்மா இது பண்ணால் வராது. நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ அந்த இதாக மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், கடைசி வரலும் வராது. ஸோ லாஸ்ட்டு வந்துட்டு அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே காம்பஸ் மாதிரி இருக்குல்ல, அது கொடுத்துட்டு கடைசி ஒன் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ பாருங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு காம்பஸ் கொடுத்துட்டு இந்த லாஸ்ட் ஒன் கொடுத்துட்டேன்னா கடைசி வரையிலும் வந்துடும். அவ்வளோதான். ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்துடும் கைஸ். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வீடியோ ரெடி ஆகிடுச்சு. நான் அந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியிருப்பேன், அதை ஆட் பண்ணுறது நான் இதில் சொல்லலை, நார்மலாக தான் நான் ஆட் பண்ணேன். நீங்கள் சும்மா எப்போவும் போலயே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போய்க்கோங்க. எஃபெக்ட் போயிட்டு நீங்கள் சேச்சுரேஷன் போயிட்டு உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி குறைக்கிறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது இருந்ததுன்னா பண்ணிக்கோங்க.
ஏன்னா அது ஒரு சில வீடியோவுக்கு சேஞ்ச் ஆகும், ஒரு சிலது பிரைட்டாக இருக்கலாம் இல்லை பிரைட்னஸ் கம்மியாக இருக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு சிம்பிள் ஸ்டார் ஃபீல்டுன்னு மேலே சர்ச் ஆப்ஷனில் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து டைப் பண்ணிட்டேன், ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த எஃபெக்டில் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கீழே வந்துடுவோம், சைஸ் வந்துடுங்க. சைஸ் வந்துட்டு 3 வர மாதிரி வச்சுக்கோங்க. சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா சாரி 0.300 வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்கேல் வந்து அப்படியே இருக்கட்டும், 300 வர மாதிரி வச்சுட்டு கீழே ஃபெதருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஃபெதர் வந்து 3 வர மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே வந்துட்டு அமௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கீழே மூவ் பண்ணிகிட்டே வாங்க. கீழே வந்துட்டு அமௌண்ட் இருக்க பாருங்கள், அதை 30க்கு கரெக்டாக இது பண்ணி ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம், அது வந்துட்டு அந்த மேலே பொசிஷன் இருக்குல்ல அதில் ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணனையும் பொசிஷன் மேலே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிட்டு கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கடைசிக்கு மூவ் பண்ணிட்டு வந்துடுங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து பொசிஷனில் அந்த கீழே பாருங்கள், அதை மட்டும் மூவ் பண்ணால் போதும், நீங்கள் மறுபடியும் கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணாதீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். -1000 வர மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேலே வீடியோவில் பார்த்துருந்தா தெரியும் அது மூவ் ஆகிறது. இப்போ பாருங்கள், முன்னாடி வந்து பாருங்கள், இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ அலைட் மோஷன் பொறுத்தவரையிலும் ஸோ கைன் மாஸ்டர்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறதுனால நம்ம எடிட் பண்ணுறப்போ வீடியோ கிளியராக தெரியாது. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் எனக்கு வீடியோ வந்துச்சு. நான் இதுக்கப்புறம் தான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணேன், நீங்கள் ஆட் பண்ணுறதுனால பண்ணுங்கள், பண்ணாட்டியும் ஓகே, அது உங்கள் விஷ் தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை கைஸ்.